அனைவருக்கும் வணக்கம். டெரிஜியம் அல்லது அந்த சத வளர்ச்சிக்கான சிகிச்சை முறைகள் பற்றி பார்ப்போம். வருமுன் காப்போம் என்ற வகையில் டெரிஜியம் வராமல் தடுக்க நாம் பாதுகாப்பு கண்ணாடி அணிவது மிகவும் அவசியம். சூரிய வெளிச்சத்தில் இருக்கும் அல்ட்ரா வயலட் லைட் மற்றும் காற்றில் உள்ள தூசு மாசு இதுவே நம் கண்ணில் இருந்த சத வளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள். இதை தடுப்பதற்கு நாம் பாதுகாப்பு கண்ணாடி, சன்கிளாசஸ், ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ் வித் ஆன்டிகிளார் கோட்டிங் அணிந்து செல்வது மிகவும் பாதுகாப்பானது. சத வளர்ச்சி கருவிழி படலத்தில் வளர்ந்து வரும்பொழுது மூன்று காரணங்களுக்காக முக்கியமாக நாம் அதை அகற்ற வேண்டும், அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டும். முதல் காரணம், அது பார்வையில் கிளேர் கொடுக்கறதும் பார்வை குறைக்க ஆரம்பிக்குது என்பது முக்கியமான காரணம். இந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாம் டெரிஜியம் அறுவை சிகிச்சைக்கு முடிவு எடுக்க வேண்டும். இன்டியூஸ்ட் ஆஸ்டிக்மேட்டிசம், அதாவது இந்த சத வளர்ச்சினால் கருவிழி படலத்தின் ஷேப் மாற ஆரம்பிக்கிறது, இது ஒரு முக்கிய இண்டிகேஷன். மூன்றாவது காஸ்மெட்டிக் இண்டிகேஷன், அந்த சதை பார்ப்பதற்கு அசிங்கமாக இருப்பதாலோ அல்லது தொந்தரவு அதிகமாக கொடுப்பதாலோ உறுத்தல், சிகப்பு, வீக்கம், வலி என்று தொந்தரவுகள் அதிகமாக இருந்தாலோ அந்த சதையை நாம் அகற்ற வேண்டும். மீண்டும் இதுபோல் பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய வீடியோஸ் பாருங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள செய்திகளை அனைவருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, லைக் கொடுங்க. மிக்க நன்றி, வணக்கம்.